Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சொல்லும்போதே நாக்கில் எச்சி ஊறுதில்ல. ஆமாம், இது வந்து நம்ம மோல்டு எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க எளிமையான பொருட்கள் வச்சு பண்ணியிருக்கோம். கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் விலை குறைவான ஐஸ்கிரீம் வாங்கினோன்னா அது அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்குமான்னு சொல்ல முடியாது. என்ன பால் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன தண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப ஹைஜீனிக்காக அப்படியே கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட்டில் இந்த ஐஸ்கிரீம் செய்ய முடியும். ஸோ கட்டாயம் எல்லோரும் இந்த சம்மருக்கு இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாக்கோபார் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. அதாவது 1.5 லிட்டர் அளவு பால் இருக்கும். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளாருக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்க்கலாம், இல்லைனா கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா லேசாக அதனுடைய வாசனை வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 50 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். கூடவே கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சுட்டு இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளார் மாவு வந்து கடாய்க்கு அடியில் போயிருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதுவரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணாமல் தான் கடாயில் எல்லா பொருட்களும் சேர்த்தோம். ஸோ எல்லா பொருட்களும் கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. நான் சேர்த்த பால் வந்து காய்ச்சாத பால். ஸோ நீங்கள் காய்ச்சாத பாலும் எடுக்கலாம், காய்ச்சின பாலும் எடுக்கலாம். இப்போ வந்து கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருங்க. நீங்கள் கலந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த பால் வந்து நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை விட திக்காகக்கூடாது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து முழுமையாக ஆற வச்சுருங்க. ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு கூட ஆற வைங்க. ஏன்னா வந்து இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றி அரைக்க போகிறோம். சூடாக இருக்கும்போதே மிக்ஸி ஜாரில் ஊற்றி அரைச்சோம்னா அந்த ஜாரோட மூடி வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மிக்சர் எல்லா இடத்துலையும் தெரிச்சிரும். அதனால் கண்டிப்பாக வந்து இது முழுமையாக ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக ஆறட்டும். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் டார்க் சாக்லேட் வந்து உடைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 100 கிராம் அளவு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட ஸ்வீட்னஸ் இருக்காது. அதுக்காக நான் ஸ்வீட்னஸ்க்காக இன்னும் கொஞ்சம் மில்க் சாக்லேட்டும் இதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு டார்க் சாக்லேட் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மலாக விற்கக்கூடிய டைரி மில்க் இந்த மாதிரி சாக்லேட் கூட சேர்க்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா சாக்கோபார் ஐஸ்கிரீமில் வந்து அவுட் லேயர் சாக்லேட்டில் தானே இருக்கும், அதுக்காக பண்ணுறோம். இப்போ இன்னொரு 100 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் வந்து இதில் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் வந்து வேணும்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கூடவே இது ரெண்டும் சேர்ந்து நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். இது ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, மில்க் சாக்லேட் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு கலரும் சேரும்போது கரெக்டாக வந்து அந்த கடையில் கிடைக்கக்கூடிய சாக்கோபார் ஐஸ்கிரீம் போலவே கலர் கிடைக்கும். ஸோ நம்ம 2 சாக்லேட்டையும் சின்ன சின்னதாக உடைச்சி இதில் சேர்த்தாச்சு. ரெண்டுமே பாதி பாதி சேர்த்துருக்கேன். அது 100 கிராம், இது 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வச்சுட்டு இது நல்லா வந்து உருக வைக்க போகிறோம். இதை டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சோம்னா சீக்கிரமாகவே தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை, நம்ம ஏற்கனவே சாக்லேட் போட்டு வச்சுருக்கிற பவுலை வச்சுருங்க. இப்போ இதை நல்லா கலந்துகிட்டே இருங்க. அந்த தண்ணியுடைய ஆவிலேயே இது நல்லா வெந்துடும். இது அப்படியே நல்லா உருகி வர ஆரம்பிக்கும். முக்கியமாக நீங்கள் சாக்லேட் போட்டு வச்சுருக்கிற பாத்திரம் சூடு தாங்கக்கூடியதான்னு பார்த்துக்கோங்க. நார்மலான கண்ணாடி பாத்திரத்தில் போட்டிங்கன்னா கண்ணாடி பாத்திரம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுப்பில் வைக்கக்கூடிய கண்ணாடி பாத்திரம்னே கடையில் கிடைக்குது. அந்த மாதிரி பவுல் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சாக்லேட் நல்லாவே உருக ஆரம்பிச்சிருச்சு. இது முழுமையாக ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரணும்.
இப்போ பாருங்கள் இது முழுமையாக உருகிருச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சாக்லேட் தயாராக இருக்குது. இது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நம்ம வந்து எதில் ஐஸ்கிரீம் ஊற்றி வைக்க போகிறோமோ அது உள்ளே வந்து அப்ளை பண்ணிடணும். நான் வந்து பேப்பர் கப் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வீட்டில் மோல்டெல்லாம் இருக்காதுல்ல, ஸோ நம்ம இன்றைக்கி பேப்பர் கப்லேயே பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட பேப்பர் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான டம்ளர் கிளாஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட மோல்டு இருந்ததுன்னா அதில் கூட இதே மெத்தடை நீங்கள் பண்ணலாம். இப்போது இந்த கப்பில் உள் சைடில் நல்லா இது போல் அந்த நம்ம சாக்லேட் வச்சு செய்து வச்சுருக்குறோம்ல மிக்சர், அதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. பேப்பர் கப் ஈஸியாக எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது வந்து விலையும் ரொம்ப ரொம்ப மலிவானது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஆறிவிடுங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில். இது வந்து 5 நிமிஷத்துலேயே நல்லா செட் ஆயிரும். இதே போல் மீத இருக்க எல்லா கிளாஸ்லேயுமே நான் செய்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஆற வைக்கிற அந்த டைமில் நம்மளோட அந்த மிக்சரும் நல்லா ஆறி இருக்கு. ஆறினதுக்கப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குது. இதை வந்து மிக்சி ஜாரில் ஊற்றிட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இதை அரைச்சாச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த சாக்லேட்டும் நல்லாவே ஆறியிருக்கு. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா செட் ஆயிரும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் பால் மிக்சர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம செய்து வச்சுருக்க எல்லா கிளாஸ்லேயுமே அந்த பால் மிக்சரை வந்து சேர்த்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த இதை ஃப்ரீசரில் ஒரு 1.5 மணி நேரம் வச்சிடலாம். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து ஐஸ் குச்சி வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். மறுபடிக்கும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு, அதாவது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு இது போல் ஒரு சின்ன ஃபாயில் வந்து வச்சு கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வைக்கக்கூடிய குச்சியை நல்லா ஆடாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்குக்கு பதிலாக நம்ம ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஐஸ்கிரீம் குச்சி வந்து வச்சுக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா கிளாஸ்லேயுமே செய்துட்டு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான சாக்கோபார் தயாராக இருக்கும். இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து லேசாக அந்த ஓரத்தில் ஒரு சின்ன கட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை ஈஸியாக உரிச்சிடலாம். ஒருவேளை நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது டம்ளர் கிளாஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் பண்ணியிருக்கீங்கன்னா, கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுருங்க அந்த கிளாஸை. அதுக்கப்புறமா அந்த மோல்டை விட்டு அதை வெளியில் எடுங்க. ஈஸியாக ஐஸ்கிரீம் எடுக்க வந்துடும். பேப்பர் கப்பில் பண்ணியிருக்கீங்கன்னா இது போல் உரித்து எடுத்துருங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா ஐஸ்லேயுமே நம்ம பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டாக தயாராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சாக்கோபார் சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.